மத்திய அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு. பிரதமர் மோடியிடம் பணியாளர் நலத்துறை, அணுசக்தி, விண்வெளி துறைகள். அமித்ஷாவுக்கு உள்துறை, ராஜ்நாத் சிங்கிற்கு பாதுகாப்புத்துறை மீண்டும் ஒதுக்கீடு. நிர்மலா சீதாராமனுக்கு நிதித்துறை, ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை. பாஜக தேசிய தலைவர் நட்டாவுக்கு சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறையுடன் ரசாயனம் மற்றும் உரத்துறையும் ஒதுக்கீடு. வேளாண் துறை அமைச்சராக சிவராஜ் சிங் சௌஹான் நியமனம். இணையமைச்சர் எல் முருகனுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை, தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை ஒதுக்கீடு. கர்நாடகாவைச் சேர்ந்த இணையமைச்சர் சோமன்னாவுக்கு ஜல்சக்தி துறை ஒதுக்கப்பட்டதால் சலசலப்பு. நாடாளுமன்ற திமுக குழு தலைவராக கனிமொழி நியமனம். மக்களவை குழு தலைவராக டி ஆர் பாலு, மாநிலங்களவை குழு தலைவராக திருச்சி சிவா தேர்வு. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10 இடைத்தேர்தல் அறிவிப்பு. நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் எம்எல்ஏ அலுவலகத்திற்கு சீல், தலைவர்களின் சிலைகளும் மறைப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் கொட்டிய மழை. சேலம், விழுப்புரம், தஞ்சை மாவட்டங்களிலும் பரவலாக பெய்த மழையால் தணிந்த வெப்பம். தமிழ்நாட்டிற்கு 5,700 கோடியை வரிப்பகிர்வாக விடுவித்தது மத்திய அரசு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 25,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மீண்டும் மின்கட்டணம் உயர்வு என்று பரவும் தகவலில் உண்மையில்லை. தமிழ்நாடு அரசின் உண்மை கண்டறியும் குழு விளக்கம். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து சென்னையில் இளைஞர் காங்கிரஸ் இன்று ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என அறிவிப்பு. வங்கதேசத்திற்கு எதிரான டி20 உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 4 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. இக்கட்டான சூழலில் 46 ரன்களை குவித்த தென்னாப்பிரிக்க வீரர் ஹென்ரிக் கிளாசன் ஆட்டநாயகனாக தேர்வு. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி தகவல்கள், பல கோணங்கள், இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு, அவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட இருப்பது சார்ந்த விவரங்களை அங்கிருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் நாம் கேட்க உள்ளோம். அதனைத் தொடர்ந்து அமைச்சரவையில் யார் யாருக்கு எந்தெந்த இலாக்காக்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் பாஜக கையாண்டிருக்கக்கூடிய வியூகம் என்ன என்பது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சந்திரசேகர் நம்மோடு நேரலையில் இணையவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் 4 முக்கியமான செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எதுபோன்ற போட்டி நிலவ இருக்கிறது என்பது குறித்தும், அதேபோன்று மோடி 3.0 முதல் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட திட்டங்கள் என்ன என்பது குறித்தும், அதேபோன்று நீட் தேர்வுக்கான எதிர்ப்பு வலுக்கக்கூடிய நிலையில் புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசுக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியாக மாறுமா என்பது குறித்தும், மாணவர்களை சந்திக்க இருக்கக்கூடிய விஜய் அரசியல் வியூகமாக இதில் என்ன விஷயங்களை கையாள்கிறார் என்பது குறித்தும் நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். தற்போது அந்த முக்கிய செய்தியை பார்க்கலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக கூட்டணி தரப்பில் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்பது குறித்த கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அது சார்ந்த முக்கிய செய்தியை பதிவு செய்யவிருக்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், இப்போ பாஜக அதிமுக திமுக போட்டியிடுவார்கள் என்பது தெரிந்த ஒரு விஷயம்தான் என்றாலும், பலமாக இருக்கக்கூடிய பாமக பலமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்பது சார்ந்த விவரம் தெரிய வந்திருக்கா? அப்படியா, குறிப்பாக தற்பொழுதுதான் நாடாளுமன்ற தேர்தல் நிறைவு பெற்றிருந்தாலும் கூட உடனடியாக நமக்கு வந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்து வந்திருக்கிறது. இந்த நிலையில ஜூலை 10 தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில ஏற்கனவே அதிமுக அதே போல திமுக சார்பில் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக அதிகபட்சம் தெரிவிக்கக்கூடிய நிலையில, தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தற்போது பாஜகவே தற்போது விக்கிரவாண்டி தொகுதியில் அதிகமாக போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக தற்போது பாஜக நிர்வாகிகள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கு இடையே குறிப்பாக
தற்போது இந்த வேட்பாளர்கள் தேர்வு கூட தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கின்றனர். குறிப்பா ஏஜி சம்பத் அவர் வந்து மாநில செயலாளர், அவர் வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்பம் தெரிவித்து வருகிறார். அதே வேளையில் பாஜகவினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய கலிவர்தன் அவரும் வந்து தற்போது அதே தொகுதியில் போட்டியிடுவதற்கான அந்த விருப்பத்தை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் பாஜகவினுடைய சார்பில் இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வந்து வெளியாக இருக்கிறது. குறிப்பாக தற்போது இந்த உடனடியாக 14ஆம் தேதியிலிருந்து இதற்கான அந்த விருப்ப மனு தாக்கல் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடிய நிலையில், வேட்பு மனு தாக்கலுக்கான அந்த பணிகள் தொடங்கக்கூடிய நிலையில உடனடியாக அறிவிக்க வேண்டிய ஒரு தேவை தற்போது பாஜகவுக்கு இருக்கிறது. குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த டெல்லியினுடைய நிகழ்ச்சிக்கு பிறகு இன்னும் சென்னை திரும்பவில்லை. இந்த நிலையில இன்று அல்லது நாளைக்குள்ளாக இது குறித்தான இந்த ஆலோசனை அப்படிங்கிறது நடக்கணும் ஒரு புறம் இருந்தாலும் கூட, பாமக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதியாக விக்கிரவாண்டி தொகுதி வந்து கருதப்படுகிறது. ஏற்கனவே அங்கு வந்து தொடர்ச்சியாக தற்போது மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய புகழேந்தி வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வந்து அவருக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் கூட, பாமகவினுடைய தரப்பிலிருந்து கேட்டபொழுது இந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவுக்கு இன்னும் தங்களுடைய நிலைப்பாட்டை எடுக்கவில்லை அப்படின்ற கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க பாமக சார்பில் போட்டியிடக்கூடிய விருப்பம் தெரிவித்தா தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையாக இருக்கக்கூடிய பாஜகவோடு அவங்களுடைய கருத்தை வந்து ஆலோசனை செய்த பிறகுதான் இந்த முடிவு எடுப்பாங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது பாஜக இந்த களத்தில் வந்து போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரம்யா, ஓகே, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதில் மிக முக்கியமான ஒரு பார்வை இருக்கிறது. அதில் யார் போட்டியிடப் போகிறார்கள், யார் வெல்லப் போகிறார்கள் என்பது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். அடுத்ததாக ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். தர்மபுரம் ஆதீனம் குறித்த ஆபாச வீடியோக்கள் இருப்பதாக கூறி மிரட்டிய வழக்கில் இரண்டாவது குற்றவாளி செந்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் வாரணாசியில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் நேற்று அவருக்கான முன்ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் அவர் வாரணாசியில் கைது செய்யப்பட்டுள்ளார். அடுத்ததாக, மாநில அளவிலும் தேசிய அளவிலும் ஒரு முக்கியத்துவத்தை தெலுங்கு தேசம் கட்சிக்கு பெற்றுத்தந்த இந்த தேர்தலுடைய வெற்றியை தொடர்ந்து அவர் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக தேர்வு செய்வதற்கான கூட்டம் இன்று நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை ஆந்திராவில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இப்ப இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக ஆலோசிக்கப்பட இருக்கு? நாளை ஆந்திராவினுடைய புதிய முதல்வராக சந்திரபாபு நாயுடு 4வது முறையாக முதல்வராக பொறுப்பேற்க இருக்கிறார். இந்த நிலையில் இன்று ஆந்திர மாநிலத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட என்டிஏ கூட்டணி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 164 எம்எல்ஏக்களின் கூட்டமானது தற்போது நடைபெற இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டமும் அதன் பிறகு தனியாக நடக்க இருக்கிறது. அந்த இடத்திற்கு அருகே தான் இருக்கிறோம். இன்னும் அரை மணி நேரத்தில் ஆந்திராவினுடைய முதல்வராக பதவியேற்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இங்கே வர இருக்கிறார். இந்த கூட்டத்தில் ஆந்திராவினுடைய குழு தலைவராக, தெலுங்கு தேசம் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக சந்திரபாபு நாயுடு தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த கடிதத்துடன் அவர் இன்று மதியமே ஆந்திர மாநில ஆளுநர் நசீம் அவர்களையும் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையும் கோர இருக்கிறார். நாளை காலை சரியாக 11:27 இந்த பதவியேற்பு நிகழ்வுகள் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு முதல்வர வெற்றி பெற்றதிலிருந்து முதல் முறையாக எம்எல்ஏக்கள் அனைவரையும் பார்க்க வருவதனால் அதற்கான ஏற்பாடுகளும் தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பாக தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. அபிநயா, முழுமையான கள விவரங்களுக்கு நன்றி.